ஹலோ, திஸ் இஸ் ரோமசாமி ஃப்ரம் கும்பகோணம். வணக்கம். இன்றைக்கி இந்த வாயில் புண்ணு, வயிற்றில் புண்ணு இதெல்லாம் இருக்குங்கிற அதுக்கு நம்ம இங்கிலீஷ் மெடிசின்ஸ் நிறையா வாங்கி சாப்பிட்டுருக்கோம். இதுக்கு இந்த தேங்காய் பால் வந்து ரொம்ப ஒரு அருமருந்துன்னு சொல்கிறா. அது தேங்காய் பாலை வெறுமனை தேங்காயை அரைச்சிட்டு ஏதாக்க வாசனை போட்டு நாட்டு சர்க்கரையை போட்டு அதை அரைச்சா பால் குடிச்சு அதை சாப்பிட்லாம். அப்படி இல்லாமல் இந்த தேங்காய் பால் குரு இது வந்து இடியாப்பம் குருமான்னு சொல்லுவாள். இடியாப்பம் இடியாப்பம் தேங்காய் பால்னு சொல்லுவாள். இடியாப்பம் தேங்காய் பால்ங்கிறவ இடியாப்பம்லாம் நம்ம மாவு பிசைஞ்சு அதை வேக விட்டு புழிஞ்சுட்டு இதெல்லாம் லேட்டாகும் அப்படிங்கிறதுனால சிம்பிளாக ஒரு இடியாப்பம் மாதிரி இடியாப்பம் ஸ்டைலில் ஒரு சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடியதாக சொல்கிறேன். தேங்காய் ஒரு முடி எடுத்து திருவி வச்சுக்கணும். அதுக்கு தேவையான சர்க்கரை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். ஏலக்காய் பொடி, இது பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பையும் நல்லா மிக்சியில் பொடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். இதுக்கு என்ன பண்ணணும், கொஞ்சோண்டு நம்ம நல்லா வறுத்து சேமியாவை கொஞ்சம் ஒரு பேக்கெட் வாங்கி அதை நல்லா பாயில் பண்ணி வெந்நீரில் நல்லா கொதிக்கிற வெந்நீரில் கொஞ்சம் நெய் போட்டு வச்சுட்டு தண்ணியை எடுத்துகிட்டு இதேமாரி கிடைக்கும். நம்ம தேங்காய் பாலை டைரெக்டாக குடிக்கிறதுனா காஃபி மாரி குடிக்கிறதுக்கு இதேமாரி இடியாப்பம் மாரி இந்த தேங்காய் இதில் சேமியாவை நல்லா வெந்நீரில் வேக விட்டு எடுத்து வச்சுட்டுருணும். வடிகட்டி நீரை வடிகட்டி நல்லா ஆற வச்சு வச்சுட்டுருணும். இப்போ இந்த தேங்காயை என்ன பண்ணணும், தேங்காயை நல்லா போட்டு மிக்சியில் நல்லா அரைக்கணும். அரைச்சிட்டு இதை லைட்டாக தண்ணியை ஊற்றி லேசாக இளம் பதத்தில் அது தண்ணியை அடுப்பில் சூடு பண்ணி இதை பாகா பண்ணிக்கணும். நம்ம தேங்காயை முதல்ல மிக்சியில் அரைச்சிப்போம். அரைச்சிட்டு இந்த வெள்ளைப்பாகு வச்சு அதில் ஒன்று ஒன்று ஆட் பண்ணுவோம். முதல்ல இப்போ தேங்காயை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிப்போம். ஏலக்காய் பொடி வாசனைக்கு வச்சுருக்கேன். பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு பவுடர் வச்சுருக்கேன். இப்போ முதல்ல தேங்காயை நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி பால் புழிஞ்சிப்போம். இப்படி அந்த தேங்காயை நல்லா ஒரு ஆடின வெந்நீரோ கொஞ்சம் இது குடிக்கிற ஜலமோ விட்டு நல்லா அரைச்சி திக்க தேங்காய் பால் எடுத்துட்டுருந்தோம். இப்போ என்ன பண்ணணும், ஒரு கடாய அடுப்பில் போட்டு கொஞ்சோண்டு ஜலம் விட்டு ஒரு ஸ்பூன் ஜலம் விட்டுட்டு அதுக்கு தேவையான வெல்லம் நாட்டு சர்க்கரை, நாட்டு சர்க்கரையை போட்டு நல்லா நம்ம கரையிற அளவுக்கு வச்சுட்டா போதும். பாகு நரம்பத்துக்கு பாகு வேண்டாம், இந்த வெள்ளை பாகு நல்லா கரையிற அளவுக்கு சூடு பண்ணிட்டா போதும். நல்லா கரையிற அளவுக்கு இந்த வெள்ளம் கரையிற அளவுக்கு நல்லா சூடு பண்ணிட்டா போதுங்க. இப்போ என்ன பண்ணணும், அது வாசனைக்கு எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் பொடியை கொஞ்சம் அதில் போட்டுக்கிறோம். ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் வாசனைக்கு போட்டுக்கிறோம். அந்த அரைச்சி வச்ச பாதாம் முந்திரி அதையும் கொஞ்சம் சத்தாக இருக்குமே கட்டுறது அதையும் போட்டுக்கிறோம். போட்டு நல்லா கலறிடுறோம். நல்லா கலறிட்டு இப்போ என்ன பண்ணிடுறோம், இந்த லைட்டாக கொஞ்சம் நேரி ஒரு 5 மினிட்ஸ் இந்த தேங்காய் பால் அதில் அடுப்பில் ஊற்றி லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் அதை கொதிக்க வைப்போம். ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். நல்லா இதேமாரி இன்னும் வெள்ளம் கரைஞ்சி இந்த தேங்காய் பால் அதில் ஊற்றி வச்சுட்டோம்னா இதேமாரி இந்த சேமியாவை இடியாப்பம் மாரி இது பண்ணி வச்சுருக்கேன். வேக விட்டு வச்சுருக்கேன். இதில் நம்ம வெறுமனை டைரெக்டாக குடிக்காமல் தேங்காய் பாலை குடிக்காமல் இதில் போட்டு சாப்பிட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு இது வந்து வயிற்று புண்ணு, வாயில் இருக்கிற புண்ணு, இந்த மணத்தக்காளி கீரை, அகத்திக்கீரை எல்லாம் செய்கிற வேலையை, இதுவும் இயற்கையாக கிடைக்கக்கூடிய தேங்காய் மூலம் கிடைக்கிறது. இதை நம்ம ஒரு தடவை, இது கொஞ்சம் ரொம்ப வந்து லைட்டான உணவு, காலையில் ஒரு நாளைக்கு ஒரு 2-3 நாள் செஞ்சு காலையில் சாப்பிட்ருந்தோம்னா வயிற்று புண்ணு ஆற்றும். வெறும் தேங்காய் பாலாக நம்ம புரிஞ்சு சாப்பிடணும்பா அதேமாரி சாப்பிடாம வெல்லம் போட்டு ஏலக்காய் பாதாம் பருப்புலாம் போட்டு இந்த சேமியாவை இதுமாரி பண்ணி நான் சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். இடியாப்பம்னு பண்ணி மாவு போட்டு பண்ணாமல் இப்படி பண்ணி சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ஹெல்த்தாக இருக்கும். இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். நம்ம இந்த வச்சுருக்க இதில் அப்படியே கொஞ்சம் ஊற்றி ஆட் பண்ணிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் அப்படியே ஆட் பண்ணிட வேண்டியதுதான். ஆட் பண்ணோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த நீங்களும் ஆற்றுல பண்ணி பார்க்குறது ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த தேங்காய் பால் நம்மளும் பண்ணி எல்லோரும்
பயனடைகிறோம்னு கேட்டுக்கிறேன். இதேமாரி பண்ணி சிம்பிளாக பண்ணினோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதேமாரி அதில் ஊற்றிட்டு நல்லா ஊறினோன்னா சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் அதில் இந்த தேங்காய் பால் இடியாப்பம்னு சொல்ல முடியாது, சேமியாவில் போட்டிருக்கேன் இடியாப்பம் மாரி தான், தேங்காய் பால் இடியாப்பம் பண்ண வயிற்று புண்ணு நல்லா ஆற்றும், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து, வாய் புண்ணு வயிறு புண்ணு எல்லாத்தையுமே ஆற்றும். ஆற்றுல நீங்களும் செஞ்சு பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல மீண்டும் சந்திப்போம். ராமசாமி அப்புறம் கும்பகோணம், கும்பகோணம் சாமியார், தேங்க்யூ டு ஆல். இது வரைக்கும் உங்கள் மெசேஜ் அனுப்பாத வரைக்கும் நீங்களாம் அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவோ ஒரு நடு சப்ஸ்கிரைப். தேங்க்யூ டு ஆல்.